நீங்க அதானின்னு நாடாளுமன்றத்தில் பேசினா மைக் ஆஃப் ஆயிரும். மோடிக்கோ ஆளுங்கட்சிக்கோ மைக் ஆன் பண்ண உடனே அதானின்னு பேர் நின்று போகும். அப்படி ஒரு நல்ல ஒரு செட்டப் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. வழக்கமாக பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே வருகிற பொழுது ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் ஒரே கோரஸாக வந்து மோதி 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 அப்படின்னு ஒரே ரிதமாக வந்து பெஞ்சை தட்டி சொல்லுவாங்க. ஒரு சிறப்பு பயிற்சி அதுக்கு அவர்களுக்கு இருக்கிறது. இதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியல. ஏன்னா அவர் உள்ள வரப்போ திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு, ஒரு 306 பேர் ஒரே நேரத்தில் மோதி மோதி மோதின்னு இப்படின்றப்ப இதை எப்படி சந்திக்கிறது, எப்படி எதிர்கொள்ளுறதுன்னு தெரியல. ஆனால் போன கூட்டத்தொடரில் அதுக்கான ஒரு மாற்றம் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க மோதி மோதி மோதின்னு சொல்கிறப்ப அதானி அதானி அதானின்னு சொன்னோன்னே டக்குன்னு இந்த மோதி ஆஃப் ஆயிடுச்சுங்க. எந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் லைட்டு எரியுன்றது நாடாளுமன்றம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்றதை விட பாஜக எம்பிக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இது கடந்த கூட்டத்தொடரெலாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எனவே அடுத்து அப்படி மோதின்னு அவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அதானின் சத்தம் கேட்டு, அதானின் சத்தத்தை எதிர்கொள்வது சாதாரணமானதல்ல. கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் எந்த சமரசமும் இல்லாமல் கார்பரேட்டுகளை ஏகாதிபத்தியங்களின் சங்கை நெருக்கிற பொழுது ஒரு வர்க்கத்துமுறோடு தேசத்துமுறோடு அதை செய்ய முடியும் என்பதை நாடாளுமன்றத்திலிருந்து மக்கள் மன்றம் வரை கம்யூனிஸ்டுகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வரலாறு முழுவதும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயுஷ்மான் பாரத் திட்டம், நண்பர்களே, எந்த திட்டத்திலெல்லாம் பாரத்னு பேர் வருதோ அந்த திட்டமெல்லாம் 10 மடங்கு ஊழல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வந்தே பாரத் ரயிலில் வந்து காணொலி மூலமாக பிரதமர் துவக்கி வைக்கிறார். எங்கே திருநெல்வேலியில் இருந்து அந்த ரயில் துவங்குது. இதுவரைக்கும் துவக்க விழானா ஒரு ரயில் துவங்குறதுனா எந்த இடத்துல துவங்குறோ அந்த இடத்துலான துவக்கலாம் நடக்கும். வந்தே பாரத் ரயில் துவங்குற திருநெல்வேலியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் அது நிற்கிற எல்லா ரயில் நிலையத்திலும் விழாக்கள். கவர்னர் தமிழிசை அவர்களும் எல்முருகன் இணையமைச்சர் அவர்களும் பிஜேபி எல்லாருமே அன்றைய முழு ரயில் பயணமும் பயணிகளுக்கு டிக்கெட் பதிவு கிடையாது. முழுக்க முழுக்க அவரது கட்சிக்காரர்களை கொண்ட நான் மதுரையில் போய் வந்தே பாரத் வந்து வரவேற்கிறதுக்கும் வரவேற்கிறதுக்காக நான் போயிருக்கிறேன் மதுரை ரயில் நிலையத்தில். என் கையில் ஸ்டேஷன் மாஸ்டர் கிரீன் என் கையிலையும் நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அண்ணன் அவர்கள் கையிலும் வந்து பச்சை கொடியை கொடுத்தார். உடனே பதறி போய் ஒரு பாஜக தலைவர் சொல்கிறார், இல்லை இல்லை பிரதமர் வந்து வந்து பச்சை கொடி ஆட்டின பிறகு வேற யாரும் கொடி ஆட்டக்கூடாது அப்படின்னார். மூதேவி, கொடி ஆட்டாட்னா வண்டி போகாது, பச்சைக்கொடி ஆட்டாட்னா எல்லா ஜங்ஷன்லையும் பச்சைக்கொடி ஆட்டாதான் வண்டி போகும். பிரதமர் ஆட்டாட்னா இது என்ன பிஜேபி வண்டியா? நண்பர்களே, நீங்கள் நினச்சி பாருங்க, இவ்வளவு நடந்துச்சா? அடுத்து பிரச்சனை, வந்தே பாரத் பேர் வச்சாச்சு, இந்தியாவிலே மிக வேகமாக போகிற ரயில்னு பேர் வச்சாச்சு. ஆனால் இதை விட வேகமாக மற்ற ரயில் போகுது. இப்போ என்ன செய்யறது? இதை விட வேகமாக போகிற ரயிலை பூராத்தையும் வேகத்தை குறைச்சிட்டாங்க. எங்க ஒரு ரயில் வண்டியினுடைய அட்டவணையை வெளியிட்டு விட்டு 13 ரயில் அட்டவணையை மாற்றி வெளியிட்ட வரலாறு இந்திய ரயில் வரலாற்றில் என்ன உண்டா? எல்லாத்தையும் மாத்து. சரி, மாத்தி முடிச்சிட்டியா? இப்ப என்ன தெரியுமா கதை? வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் வரப்போகுது. ஐசிஎஃப்ல வெறும் 70 கோடிக்கு தயாராகிற அதனுடைய கட்டணம், அதனுடைய தொகை. ஆனால் தனியாருக்கு, பன்னாட்டு முதலாளிகளுக்கு 120 கோடிக்கு தயாராவதற்கு இப்பொழுது ஒப்பந்தமாயிருக்கு. ஒரு ட்ரெயினுக்கு 50 கோடி அதிகம், 200 ரயில் தயாரிக்க போகிறார்கள், 10,000 கோடி அதிகம். அதுவும் எங்கே? ஐசிஎஃப்ல. இவர் ஏற்கனவே இருக்கிற பொதுத்துறையினுடைய அதே கட்டமைப்பு, அவங்களுடைய டிராயிங், அவங்களுடைய டிசைன், அவங்களுடைய நிலம், இதெல்லாத்தையும் பயன்படுத்தி அவன் வந்து ரயில் பெட்டி செஞ்சு கொடுப்பான். 10,000 கோடி அவனுக்கு. எனவே தான் நான் சொன்னேன், எந்த திட்டமெல்லாம் பாரத்னு பேர் வருதோ அதெல்லாம் 10 மடங்கு ஊழல் அதிகமாக நடக்கிற திட்டம். தேசிய பெருமிதத்தை கூட்டு, கூடுமான வரை கோடிகளை அள்ளி கொட்டு, இதுதான் மோடியினுடைய முழக்கம். ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுவதுன்னு ஒரு வார்த்தை பேசுகிறோம் இல்லை, பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பேசுகிறோம். அந்த படுகொலி எங்கே இருக்குது தெரியுமா? புதிய பாராளுமன்றத்தில் இருக்குது. அதாவது பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்றத்தினுடைய நாடாளுமன்றத்தின் மையப்பகுதி, வெள் என்று சொல்லப்படுகிற அந்த மையப்பகுதி, அதற்கு மிக முக்கிய, அது வந்து ஜனநாயகத்தின் இதயம் போன்ற பகுதி. ஒரு உறுப்பினர் எழுந்து தன்னுடைய கருத்தை சொல்லலாம், சத்தம் போடலாம், கை தூக்கலாம், எதுவும் நிகழாவிட்டால் அவர் அந்த நாடாளுமன்றத்தின் மையப்பகுதிக்கு வந்து நிற்பார். அது சபாநாயகரினுடைய கவனத்தை திருப்பார். இதயத்துக்கு லேசா சிறிதாக அழுத்தம் கொடுத்தால் கூட இதயத்துக்கு வலிப்பதை போல ஜனநாயகத்துக்கு வலிக்கிற ஒரு செயல். மரபு என்ன சொல்கிறது?
மிசோரத்தில் தென் வடகிழக்கு மாநிலத்திலிருந்து ஒரு எம்பி ஒரு கட்சியிலிருந்து வருகிறார். 540 எம்பிக்கள் இருக்கிற ஒரு அவையில் அவரால் கவனத்தை பெற முடியவில்லை என்றால் அவர் வந்து வெளில வந்து நிற்கிறார். நின்ன உடன் உடனே சபாநாயகர் என்னன்னு கேட்பார், அது அவையை ஒத்தி வச்சு விட்டுட்டு கேட்டுட்டு அந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு போவார்கள். ஆனால் கடந்த 4.5 வருஷம் நாங்கள் எங்கள் இருக்கையில் நின்னதை விட அவையின் மையப்பகுதியில் நின்ற நேரம் தான் அதிகம். இதை பார்த்துட்டு மோடி இப்போ வந்து புதிய நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வெள் என்று சொல்லப்படுகிற இந்த நாடாளுமன்றத்தின் மையப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்த 4 அடிக்கு குழி தோண்டி பள்ளமாக்கி வச்சிருக்கார். 4 அடிக்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் பார்க்குறீங்க இல்லையா, பேசுவதையெல்லாம் குறிப்பிடுத்துகிற எழுத்தர்கள் நடுவில் உட்காந்துருக்குறாங்க, எழுத்தர்கள் முழுக்க உட்காந்து நம்ம பேசுறதை குறிப்பிடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிரதமர் துவங்கி எதிர்கட்சி தலைவர் வரை அரைவட்டத்தில் எல்லாருடைய நாட்காலியும் இருக்கும். இந்த நாட்காலி உறுப்பினர்கள் உட்கார்ந்திருக்கிற முதல் நாட்காலிக்கும் எழுத்தர்கள் உட்கார்ந்திருக்கிற நாட்காலிக்கு நடுவில் 4 அடிக்கு ஒரு சுரங்கம் தோண்டியிருக்கார் மோடி. பாலஸ்தீனத்தில் தோன்ற சுரங்கத்தை பற்றி பேசிக்கிறான், பாராளுமன்றத்தில் தோண்டி வச்சிருக்காரு அவர் ஆளு. நீ இனிமேல் நாடாளுமன்றத்தின் மையத்திலே போய் யார் போய் நின்னாலும் அவர்கள் தலை கூட வெளியில் தெரியாது. எழுதிக்கொண்டிருக்கிற எழுத்தாளர்களின் காலுக்கு கீழே தான் நாங்கள்லாம் நிற்போம். 4 அடிக்கு பள்ளம் இருக்கு. அதாவது ஜனநாயகத்தின் குரல் எப்படியெல்லாம் நசுக்கப்பட வேண்டும் என்பதின் வடிவத்தை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கட்டி வைத்து இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ராமயான் பாதையில் அயோத்தி மேம்பாட்டிலே எத்தனை கோடி இவர்கள் அடித்திருக்கிறார்கள் என்பது சிஏஜி அறிக்கை சொல்கிறது. இவர்களது உண்மையான நோக்கம் ஆன்மீகமும் அல்ல, இறை நம்பிக்கையும் அல்ல, அனைத்தையும் பயன்படுத்தி அரசியல் செய்வது மட்டும்தான். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்த எல்லா திட்டத்தையும் நாசமாக்குகிற பெரும் பணியை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் சிஏஜியினுடைய இந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் சொல்லுகிறது. உரக்க சொல்லுவோம் இந்த ஊழலின் செய்தியை.